ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்கும். ஸோ நம்ம வந்து ஸ்கேனிங் போகும்போது ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேனிங்லேயே வந்து கண்டுக்கலாங்கோ, இல்லைனா ரெண்டாவது ஸ்கேனிங்கில் வந்து கண்டுக்கலாம். ஸோ அந்த அது வந்து எப்படி கண்டுக்கலாம், நம்ம வந்து ஸ்கேனிங் பண்ணும்போது நம்ம என்ன கேட்டால் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய நம்ம வந்து என்னென்னா, நம்ம வந்து எந்த எப்போ குழந்தை வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தையான்னு வந்து எந்த டாக்டர்ஸுமே சரி எந்த ஒரு ஸ்கேனிங்கில் நம்ம வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து சில விஷயம் கண்டி கேட்டாக்கா குழந்தை நல்லா இருக்கா. ஸோ சில விஷயம் கண்டி கேட்டால் நம்ம வந்து சொல்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, பிகாஸ் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்ல மாட்டாங்க, பட் ப்ளசண்டாக பொசிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ இல்லைனாக்கா நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஸ்கேனிங் போகும்போது, ஈச் ஸ்கேனிங் போகும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா ஹார்ட் பீட் லெவல் வந்து செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா க்ரோத் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் என்னன்னா ஃபஸ்ட்டு மைண்ட் வர்றதுனா ஹார்ட் பீட் கண்டி கம்மியாக இருந்ததுனாக்கா நம்மளுக்கு வந்து பாய் பேபி, ஹார்ட் பீட் கண்டி அதிகமாக இருந்ததுன்னா கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க. நம்மளுக்கு வந்து இன்கேஸ் நம்மளுக்கு வந்து சுகர் இருந்ததுனாக்கா நம்மளுக்கு வந்து ஹார்ட் பீட் லெவல் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஹார்ட் பீட் வச்சு மட்டும் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஆச்சுங்களா. அது வந்து டியூரிங் டெலிவரி டைம் வேணால் நம்ம வந்து சொல்லலாம், பிகாஸ் அந்த டைமில் வந்து குழந்தை ஹெட் வந்து நியூட்ரல் ஸ்கேலில் வந்துட்டு இருக்கோச்சு, அப்போ வந்து கரெக்டாக காமிக்க நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து காமிக்க அந்த டைமில் வேணால் நம்ம வந்து ஜெண்டர் ப்ரெடிக்ட் வந்து பண்ணலாம். ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்ட்டு 150 பிலோ இருந்ததுனா கண்டிப்பாக ஆண் குழந்தை, 150 மேலே வச்சுனாக்கா அது கண்டிப்பாக பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நார்மல் இப்போ நம்ம ரெகுலர் செக்கப்புக்கு போகிற டைமில் வந்து நம்ம வந்து ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம வந்து டென்ஷன் எடுத்துக்கினாலும் ஹார்ட் பீட் லெவல் வந்து அதிகமாக நம்ம டென்ஷன் எடுத்துக்கினா ஹார்ட் பீட் லெவல் ஆட்டோமேட்டிக்காக பேபிக்கும் அதிகமாகும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம வந்து என்னன்னாக்கா நான் இன்னொன்று வந்து இங்கே நிறைய வாட்டி நான் வந்து ஆன் ப்ளசண்டாக பொசிஷன் வச்சு வந்து நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ நம்மளுக்கு வந்து ரைட் சைடு கண்டி ப்ளசண்டாக நீங்கள் வந்து ஸ்கேனிங் எடுக்கிற டாக்டர் வந்து கேட்கலாம், எங்களுக்கு வந்து ப்ளசண்டாக எந்த பொசிஷனில் இருக்கு, ரைட் சைடு இருக்கா லெஃப்ட் சைடு இருக்கா. ரெண்டு சைடு தான் இருக்கும், ஒன்று ரைட் சைடு இருக்கும் இன்னொன்று லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடு இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அவங்கள வந்து கேட்டால் அவங்க வந்து சொல்லுவாங்க ப்ளசண்டாக எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது சொல்லணும். ஸோ அந்த டைமில் கண்டி க்ரோத் லெவல் சொல்லுவாங்க, ப்ளசண்டாக பொசிஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ரைட் சைடு கண்டி ப்ளசண்டாக பொசிஷன் கண்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து பாய் பேபி. நீங்கள் கேட்கும் போதே வந்து நீங்கள் கண்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், எனக்கு ரைட் சைடு கண்டி ப்ளசண்டாக உங்கள் ப்ளசண்டாக கண்டி ரைட் சைடு கண்டி இருந்ததுனா கண்டிப்பாக அது பாய் பேபி, ப்ளசண்டாக கண்டி லெஃப்ட் சைடு கண்டி இருந்ததுனா அது கண்டிப்பாக வந்து கேர்ள் பேபி. ஸோ நீங்கள் வந்து இருப்பால் வந்து நீங்கள் வந்து ஜெண்டர் ப்ரெடிக்ட் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா நீங்கள் வந்து ப்ளசண்டாக பொசிஷன் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து டாக்டர் கண்டி சொல்லலை, இன்கேஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. சில ஹாஸ்பிட்டலுங்களில் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு மட்டும் சொன்னாங்க ப்ளசண்டாக பொசிஷன் சொன்னாங்க, என்ன குழந்தை நல்லா சொல்ல ப்ளசண்டாக பொசிஷன் மட்டும் எனக்கு வந்து சொன்னாங்க. சில ஹாஸ்பிட்டலுங்களில் சொல்ல மாட்டாங்க, எனக்கு மட்டும் சொன்னாங்க. சில ஹாஸ்பிட்டலில் சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க, பட் மேக்ஸிமம் சொல்கிறாங்க ப்ளசண்டாக பொசிஷனு க்ரோத் லெவலு. ஸோ எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஈவன் நம்ம டாக்டரே கேட்டால் கூட நான் வந்து என்னோடய டாக்டரும் கேட்டேன், நான் வந்து ஸ்கேனிங் எடுக்கிறது வேறு ஹாஸ்பிட்டலில், பிகாஸ் நான் போகிற கிளினிக் வந்து ரொம்ப சின்ன கிளினிக்கு. ஸோ அதில் வந்து சும்மா எழுதி தருவாங்க, ஸ்கேனிங் எல்லாம் வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு சொன்னாங்க என்ன. ஸோ எனக்கு என்னன்னாக்கா எனக்கு வந்து ரெண்டு வாட்டி ரெண்டு குழந்தைங்களுமே சொன்னாங்க ப்ளசண்டாக பொசிஷனு எது எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஸ்கேனிங் எடுக்கிற டாக்டரும் சொன்னாங்க, நெக்ஸ்ட் வந்து என்னோடய எனக்கு செக் பண்ணுற டாக்டரும் வந்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் டாக்டரை வந்து கேட்டால் கண்டிப்பாக வந்து ப்ளசண்டாக பொசிஷன் வந்து ரைட் சைடு இருந்ததுனால் கண்டிப்பாக அது வந்து பாய் பேபின்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு சொல்லிட்டு ப்ளசண்டாக பொசிஷன் வச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக கண்டு சொன்னீங்களா, உங்களுக்கு கண்டி டவுட் இருந்ததுனாக்கா இன்கேஸ் உங்களுக்கு கண்டி டவுட் இருந்ததுனாக்கா ஈச் ஸ்கேனிங்கில் வந்து கேளுங்க. நீங்கள் வந்து அது வந்து சில ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கண்டி போனீங்களானா ஈச் ஸ்கேனிங் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ எனக்கு வந்து ப்ளசண்டாக பொசிஷன் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரைட் சைடு கண்டி இருந்ததுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக அது வந்து பாய் பேபி தான். ஸோ லெஃப்ட் சைடு இருந்ததுன்னா அது வந்து கேர்ள் பேபி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோன்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டி என்னோட வீடியோ பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச், பை ஃப்ரம் மகேஸ்வரி.